கண்டிப்பா இது வாரிசு பொங்கலா தான் இருக்கணும் தான் எதிர்பார்க்கறேன். அதை விட இது பீட் பண்ணும். ரெண்டு பேரோட லுக்குமே வந்து வேற லெவல் மாசா இருக்கு. தி பீஸ்ட் ஆப்வியஸா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல படத்துல. அதை கம்பேர் பண்ணும் போது ரொம்ப இது கிரிஞ்சா எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் எத்தனை படம் வந்தாலும் நம்ம தல படம் தான் ப்ரோ. வாரிசு வந்து எப்படி இருந்தாலும் ரொம்ப கேவலமா தான் இருக்க போகுது. எப்பயுமே கிளாசிக்கிங்னா அது நம்ம தல தான் ப்ரோ. பொங்கலுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது, துணிவு அண்ட் வாரிசு. நீங்க எதுக்கு ரொம்ப ஈகரா வைக்கிறீங்க? வாரிசு. ஏன் வாரிசு? ஏன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பார்ப்போம். தளபதி எப்படி பண்றாரு? நான் வந்து வாரிசுக்கு வெயிட் பண்றேன். ஏன் வாரிசு? ஏன்னா இப்போ கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா விஜயோட படம் வந்து கொஞ்சம் விஜய்க்குன்னு எடுத்த மாதிரி இருக்கு. மேபி ஒரு ஸ்டோரி லைனா கொண்டு போவாங்க இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன். வாரிசு தான் ப்ரோ. ஏன் வாரிசு? தளபதி ஃபிரண்ட் தல பிடிக்காது, இல்லை தலைப்படமும் பிடிக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் வாரிசு போயிட்டு அடுத்த துணிவு போகும். விஜயோட வாரிசு தான். ஏன் இதனால? விஜயோட படம் யூஸ்வலா நான் சின்ன வயசுல இருந்து நிறைய பாத்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு அவரோட ஸ்டைல் எல்லாம் பிடிக்கும். அதான் முதல்ல பொங்கல் அணி வெளில போக முடியாது ப்ரோ. அதான் எப்படியோ ரிவ்யூ பார்த்து தான் ப்ரோ போவேன். ஆக்சுவலி மோஸ்டா ரெண்டுமே போயிடுவேன். ஆனா முன்னாடியே போறது கொஞ்சம் டவுட் தான். 1 week கழிச்சு அப்படி போற மாதிரி ரிவ்யூ பார்த்து தான் போற மாதிரி. ப்ரோ இன்னும் எத்தனை படம் வந்தாலும் நம்ம தலைப்படம் தான் ப்ரோ. வாரிசு வந்து எப்படி இருந்தாலும் ரொம்ப கேவலமா தான் இருக்க போகுது. தெலுங்கு டைரக்டர் எப்படி இருப்பார் நம்மளுக்கே தெரியும். ஸோ துணிவு தான் ப்ரோ வேற லெவல் பண்ண போகுது. எப்பயுமே கிளாசிக்கிங்னா அது நம்ம தலை தான் ப்ரோ. ஏன் எதனால தலை? தலை வந்து அவர் ஒரு தனி இது ப்ரோ. விஜய்லாம் வந்து சும்மா பப்ளிசிட்டிக்காக பண்ணிட்டு இருப்பாரு. தலை வந்து தலை மாதிரி நம்ம யாரையும் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். எப்பயுமே அவர் மாதிரி கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ தலை வந்து ஒரு தனி ஒரு தலைவர் ப்ரோ. நானே இப்போ ஒரு வாரிசு தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால இப்போ வாரிசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதனால வாரிசா இல்லை விஜய் பிடிக்குன்றாங்க? விஜய் பிடிக்கும். விஜய் தான் நமக்கு கெத்து. எப்படிப்பட்ட படமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? படம் சும்மா வாரி வாரி வீசும், அமோகமா வச்சு போடுங்க, நல்லா இருக்கும். வாரி வாரி வீசுறதுனால அது வாரிசா? ஆமா. ஏன் துணிவு? அஜித் ஃபேன் தான் பேசிக்கலி. ஸோ அதனால எப்படிப்பட்ட படமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃபேமிலி கான்செப்டும் வச்சிருப்பாங்க. ஸோ அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி மேபி வாரிஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். துணிவு ப்ரீவியஸ் மூவி அவர் தான் எடுத்தாரு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால இது எப்படி இருக்கும்னு ஐடியா இல்லை. போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரெண்டுமே கமர்ஷியலா தான் தெரியுது. வாரிஸ் தான் கண்டிப்பா தளபதி ஃபேன். இந்த லுக்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்காது? தளபதி எப்பவுமே சொல்ல வேணும், சூப்பரா இருக்காங்க. என்ன எதிர்பார்க்கறீங்க வாரிசு? நல்லா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பேன். வாரிசு எப்படிப்பட்ட படமா இருக்கும்? தெலுங்கு டைரக்டர் ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ற மாதிரி எடுத்துப்பாரு. நல்லா இருக்கும்னு நம்பிக்கை இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்த்ததை வச்சு அவர் டிராவலர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கேமராலாம் வச்சிருக்காரு. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்லையும் ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷன்ல பார்ப்போம் நினைக்கிறேன். துணிவிலையும் அதே மாதிரி தலைக்குமே ஒரு டிஃப்ரெண்டான லுக்கு அந்த மாதிரி இருக்கு. துணிவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அஜித் லுக்குக்கும் வெயிட் பண்றேன். அதை விட நான் ஸ்டோரியா எக்ஸ்பெக்ட் பண்றது வாரிசுக்கு தான் கண்டிப்பா. நம்பிக்கை இருக்கு வம்சி டைரக்டர் மேல. பாப்போம் எப்படின்னு பண்றாங்க பாப்போம். தெலுங்கு டைரக்டர் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு படம் நல்லா இருக்கு. ஆல்ரெடி தோழா எடுத்தாருல, அதனால நம்பிக்கை இருக்கு. துணிவு அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஃப்ளாப் ஆயிரும். ஏன் தளபதி ரசிகர்? சோ ஆமா, ராபரி பேங்க் ராபரி படம்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஆக்ஷன் மூவியா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆனா சேம் டைம் இங்கேயும் ஆக்ஷன் இருக்குன்னு சத்துக்குமா சொல்லியிருக்காப்ல. சோ எதுக்கு போதுனே தெரியல, செம கன்ஃபியூஷன் தான். எதுக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைக்குதோ அதுக்கு போயிடலாம் இருக்கு. துணிவு எப்படி இருக்கும் எதிர்பார்க்கறீங்க? ஐடியா இல்ல தெரியல. அஜித் படமும் நான் பார்ப்பேன், எனக்கு அவ்வளோ பெரிய இது இல்லை. பட் ஐ லைக் விஜய் மோர் தென் அஜித். அவ்வளோ துணிவும் நல்லா தான் இருக்கும், அவரும் நம்ம ஃபேன் தான். ரெண்டுமே நம்ம தலை தாங்க. ஓகேங்களா, வாரிசுங்கிறதுனால வாரிசுக்கு சப்போர்ட். துணிவு எப்படி எப்படி இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? துணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், லைக் ராவாக இருக்கும். லைக் ஒரு பேங்க் ராபரி படம்னு சொல்லி இருக்கும், நல்லா இருக்கும். ஜில்லா வீரம்க்கு அப்புறம் ரெண்டு படம் ஒரே டைமிங்ல ரிலீஸ் ஆகும், அதை எப்படி பாக்குறீங்க? ஆஃப் கோர்ஸ் இது கான்ட்ரோவர்சி தான் இருக்கும் ஃபேன்ஸ் நடுவில். எது தல தளபதி சொல்லிட்டு ஃபேன்ஸ் நடுவில் இது நல்ல ஹைப் கிரியேட் பண்ணும். பயங்கரமா இருக்கும் ப்ரோ. தியேட்டரே திருவிழா மாதிரி இருக்கும் கண்டிப்பா. ரொம்ப வருஷம் சும்மா கிளாஸ் ஆகி அது முன்ன பண்ணாலும் ஒரு கிளாஸ் இல்லை, சும்மா ஒரு டைம் ரிலீஸ் ஆகுது. ஒரே நாள் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும். ஜில்லாவில் எப்படி அடிச்சு ஓட விட்டுமோ அதே மாதிரி தான் ப்ரோ. தமிழ்நாட்டில் தலைநாடு தான் ப்ரோ. பேட்டையே பார்த்தீங்கன்னா வேற லெவல் கொடுத்தோம், அதே தான் ப்ரோ இப்பயும். துணிவு அதுவும் லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. வினோத்தம் வந்து வேற லெவல் கம் பேக். எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே மாறிடுச்சு நினைக்கிறேன் ப்ரோ. வாசஸ் போயிட்டு இப்போ அண்ட் ஆயிடுச்சு. ரெண்டுமே பார்ப்போம், காலையில் ஒரு ஷோ போயிட்டு சாயங்காலம் ஷோ பார்ப்போம். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு துணிவுக்கு தான் இருக்கு. ஆனால் வாரிசம் பார்க்கணும் ஆசை தோலா படம் பார்த்ததுனால. பட் ஃபர்ஸ்ட் துணிவுக்கு தான் போவேன் நான். அது ஆக்சுவலி லைக் ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும். லைக் என்னதான் கிளாஸாக இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து போய் பார்க்கறது அது ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும், நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்பவுமே ஃபேன் பேஸ் அதிகம், இப்போ அதோட அதிகம் ரெண்டு பேருக்குமே. இப்போ செலிப்ரேஷன் மோட்லாம் எப்படி இருக்கு? சும்மாவே என்னென்னமோ பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு மாதிரி வைபாக தான் இருக்கும். கிளாஷ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிளாஷ் சரியான கிளாஷ் சீரியஸா? ரொம்ப நாள் கழிச்சு இந்த கிளாஷ் வருது, நல்லா இருக்கு. ஒரு ஹைப் நல்லா கிரியேட் ஆகுது. ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் தான் தோணுது. ரெண்டு டேரக்டர்ஸுமே நல்ல டேரக்டர்ஸ். ஆக்சுவலி ரெண்டு பேரோட லுக்குமே வந்து வேற லெவல் மாசா இருக்கு. அது ஒரு சரியான ஹைப் கொடுக்குது. வாரிசு வந்து கொஞ்சம் ஃபேமிலி கமர்ஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த துணியும் வந்து ஒரு மாதிரி சம்மர் ரகடா ராவா இருக்கு. லைக் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆடியன்ஸ்க்கான படமா இருக்கும் ரெண்டுமே. ஜில்லா வீரனுக்கு அப்புறம் அந்த கிளாஷ் எப்படி பாக்குறீங்க? ஒன்னா ரிலீஸ் ஆகுது ஒரே டைமிங்ல. ரொம்ப ஹெல்த்தியான காம்படிஷன் ப்ரோ. இப்பெல்லாம் ஃபெஸ்டிவலுக்கு எதுவும் நல்ல காம்படிஷனே இல்ல. இப்ப தீபாவளிக்கே பாத்தீங்களா, அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அட்லீஸ்ட் இது இருந்தாலும் ஜாலியா இருக்கும். எதுன்னு கொஞ்சம் அப்படியே மீம்ஸ் அது இதுன்னு சும்மா என்டர்டைன்மெண்டா இருக்கும் ப்ரோ. அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தி காம்படிஷன்ஸ் நல்லதுதான். ரொம்ப நாள் கழிச்சு வருது. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரச்சனை எதுவும் வராம இருந்தா சரி. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ரெண்டு தலைவருமே நமக்கு பிடிக்கும். ரெண்டு பேர்
ஃபேன்ஸ்மே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வாரிசு பொங்கலா இல்ல துணிவு பொங்கல்? நமக்கு இப்போதைக்கு வாரிசு பொங்கல் தாங்க. வாரிசு தான் வரப்போகுது, அதனால வாரிசு பொங்கல். ஆனா ஒரே டேட் இல்ல, கொஞ்சம் முன்ன பின்னுறாங்க. நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க? ஒரே டேட் இல்லனாலுமே அந்த கிளாஷ்ன்றது இருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் ரெண்டு ஸ்கிரீன்லாம் ஓடுன்றனால அந்த கிளாஷ்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஒரே டேட் இல்லனாலும் அந்த அந்த இது எதிர்பார்க்கலாம். நம்ம ஜில்லா வீரனுக்கு அப்புறம் வருது, அப்பவே ரெண்டு பேருக்கும் ஃபேன் பேஸ் அதிகம் தான். இப்போ அதோட அதிகமா இருக்குது. செலிப்ரேஷன் மோட்லாம் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? செலிப்ரேஷன் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் பண்ணுவாங்க. ஏன்னா அது பெரிய பெரிய கட் அவுட் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கோவிட் டைம்ல இருந்து இப்ப நம்ம வந்து இன்னும் பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் படத்தலாம். என்ன செலிப்ரேஷன் அப்போ கொஞ்சம் அந்த வன்முறைகள் அந்த மாதிரி சில ஃபேன்ஸ் நடுவில் இருந்த கிளாஷ் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஹெல்த்தியா அந்தந்த ஆக்டருக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்துட்டு நம்ம இதுவா போயிடலாம். வாரிசு ஒரு கம்பேக்கா இருக்கும் நினைக்கிறீங்க? கம்பேக்கா இருக்கணும். ஏன்னா பீஸ்ட் ஆப்வியஸா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல படத்துல. அதை கம்பேர் பண்ணும் போது ரொம்ப இது கிரிஞ்சா எடுத்துட்டு போயிட்டாங்க. செல்வராகன் அதுல கொடுத்திருந்தாலும் அவரோட ஆக்டிங் கூட இன்னும் கூட இருந்திருக்கலாம். நான் ஆக்டிங்ல யாரையும் கமெண்ட் பண்ணல, பட் ஸ்டில் ஃபேன்ஸ் அண்ட் அவர் ஆடியன்ஸா பார்க்கும்போது என் பெர்ஸ்பெக்டிவ்ல அது வந்து விஜய் இல்ல ஸ்டாண்டர்டுக்கு இல்ல அந்த படம். உங்க சைட்லயுமே நாங்களும் வரோம் அந்த டைம் கிளாஷ் பாக்கலாம்ன்ற மாதிரி மீம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தலை வராருன்னு. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருந்தா பண்ணிருப்பாங்களே தெரியல. சோ தலை வந்து ஓட விட்டாதான் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து திருந்திடுவாங்க நினைக்கிறேன். வாரிசு எப்படிப்பட்ட படமா இருக்கும்? வாரிசு வந்து ஒரு கிரிஞ்சாக தான் போகணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு மாதிரி ஃபேமிலி ஸ்டோரி, ஒரு சிஇஓ அப்படிதான் முக்கியாக போகுது. துணி வந்து வினோத் வந்து பயங்கரமாக உடம்பு கேங்ஸ்டர் நம்ம தலை லுக்கு பார்த்தாலும் நெகட்டிவ் ஷேட் வேறு. மங்காத்தா கடுத்து மங்காத்தா என்ன ஒரு எஃபெக்ட் பண்ணிச்சோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். யார் பக்கம் அதிகமான வெயிட் அந்த செலிப்ரேஷன் எங்கே மாசம் நினைக்கிறீங்க? ஃபேன் பேஸ் சைடு பார்த்தா இந்த சைடு வந்து விஜய் சைடு தான் அதிகமாக இருக்குது இப்போது. பட் சேம் டைம் அங்கே கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்க. ஒரு துணி நல்லா இருந்துச்சுன்னா அந்த சைடு திரும்பி ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி டக்குன்னு சொல்லிட முடியாது ப்ரோ, நானும் ஃபீலில் தான் இருக்கேன். அப்படியே தான் சொல்லிட முடியாது, அதே தான். வெயிட் வந்து ஃபஸ்ட்டே வந்து இப்போ வாரிசு தான் வருதுன்றாங்க. ஸோ செகண்ட் டேலேருந்து வாரிசு அடிச்சு ஓட வருது. நாங்கள் நேரிலே நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். ஸோ பயங்கர பண்ண போகிறோம் பக்காவாக வந்து. ஒரு ஃபஸ்ட் டேக்கு அப்புறமே வந்து துணிவு தான் அப்புறம் அதிகமான இது கிடைக்கும். அப்புறம் ரெட் ஜெயின்ட் எடுத்திருக்காங்க. ஸோ 4:00 ஷோ எதுக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ வேற லெவல் பண்ண போகிறோம். ஸோ துணிவு தான் ப்ரோ பயங்கரம். வாரிசு பொங்கலாக துணிவு பொங்கல் தான் ப்ரோ. கண்டிப்பாக இது வாரிசு பொங்கலாக தான் இருக்கணும் தான் எதிர்பார்க்குறேன். நல்லா இருக்கணும். இது அதை விட இது பீட் பண்ணணும் சாங். இது எல்லாத்துலேயுமே எப்படியே ஃபஸ்ட்டு தளபதியை பார்த்து உங்கள் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். தளபதியை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். உங்களுக்கு வாரிசு பொங்கலாக இல்லை துணிவு பொங்கலா? வாரிசு பொங்கல். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் கோஸ் பண்ணுறதான் பொங்கல். நான் சாப்பிட்டு வீட்டில் தான் இருக்கேன், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் தான் இருக்கிறேன். எப்படியே ஃபஸ்ட் டே பார்க்க விட மாட்டாங்க படம். செகண்ட் டே தேர்ட் டே பார்க்கலாம். தேங்க்யூ.